மலையாள சினிமாக்கள் தமிழ் சினிமாவில் ஏதாவது ஒரு தேராத படம் குப்பை படம் வந்தால் உடனே மலையாள சினிமா உதாரணம் காட்டி அங்கெல்லாம் எப்படி படம் எடுக்கிறாங்க பாரு, அங்கே படம் வந்து தரமாகவும் இருக்குது வெற்றிகரமாகவும் ஓடுது அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் யார் கண்ணுப்பட்டுச்சோ, இந்த வருடம் 6 மாதத்தில் மலையாள சினிமாக்கள் பெருசாக எடுபடலை, ஹிட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில படங்கள் ஹிட் ஆனாலும் கூட அதை ஓடிடி வேறு கொடுத்துட்றாங்க. ஸோ ரொம்பவே சோர்ந்து போயிருந்த மலையாள இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வந்தது தான் 2018 படம். அந்த படம் 2018 கேரளாவில் நடந்த அந்த இயற்கை பேரழிவை மையமாக வச்சு தான் வந்து படமாக எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த படம் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா வெற்றியாக மாறிடுச்சு. 300 கோடிக்கு மேலே அந்த படம் வந்து வசூலாக இருக்குது. இந்த படத்தை இயக்குனது யார் அப்படின்னா, படத்தின் இயக்குனர் ஜூட் ஆண்டனி ஜோசப் அப்படிங்கிறது தான். இவர் உலகநாயகன் கமலஹாசனோட தீவிரமான ரசிகர். ஸோ கமலை சந்தித்து அவருடைய வாழ்த்தையும் பாராட்டையும் வாங்கினார். அப்போது ரூமர் கிளம்பிச்சு என்னென்னா, ஜூட் ஆண்டனி ஜோசப் இயக்கத்தில் கமலஹாசன் ஒரு பேண்டிய படத்தை நடிக்க போகிறார் அப்படின்னு. ஆனால் நம்ம விசாரிக்கும் போது அது உண்மை தகவல் இல்லை. சும்மா சந்தித்து அவர்கிட்ட ஆசி வாங்கியிருக்காரு. மற்றபடி அவருடைய அடுத்த பட ஹீரோ யார் அப்படின்னா, நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தான். ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் இப்போ சமீப காலத்தில் வில்லன் நடித்த படங்கள்லாம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது, அது தமிழாகட்டும் தெலுங்காகட்டும். ஆனால் ஹீரோவை நடித்த படங்கள்லாம் பெருசாக போக மாட்டேது அப்படிங்கிற ஒரு கவலை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் ஏன் அவரோட ரசிகர்களுக்கும் இருக்குது. ஸோ அந்த ஏக்கத்தை போக்கும் வகையில் ஒரு அதிரடியான பேன் இண்டியா சம்பவத்தை பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டார் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிகள். ஸோ அதை முன்னிட்டு தான் 2018 படத்தின் இயக்குனர் ஜூட் ஆண்டனி ஜோசப் இயக்கத்தில் ஒரு மாபெரும் பேன் இண்டியா படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்தில் விஜய் சேதுபதியோட சேர்ந்து நடிகர் நிவின் பாலியும் நடிக்கிறாரு. ஏன்னா நிவின் பாலியும் விஜய் சேதுபதியும் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நடித்து தான் ஒரே டைமில் மேலே வந்தாங்க. ஆனால் இப்போது நிவின் பாலிக்கு மலையாளத்தில் கொஞ்சம் டல் மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ அவருக்கும் ஒரு கட்டாய வெற்றி தேவை அப்படிங்கிறதால மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட சேர்ந்து நிவின் பாலியும் 2018 படத்தின் இயக்குனரோட சம்பவம் செய்ய போகிறாரு. ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய பேண்டிய படமாக இருந்தாலும் கூட 2018 படம் போல் ஒரு தரமான படமாக இருக்கும் அப்படின்னு தான் இயக்குனர் ஜூட் ஆண்டனி ஜோசப் அவர்கள் சொல்லியிருக்காரு.